சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த தமிழக காவல்துறை முடிவு செய்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது பெரும் அதிர்வலையை உண்டாக்கிய நிலையில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மகாவிஷ்ணு மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் மகாவிஷ்ணுவை 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி அளிக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.